بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله، ما بعد. مرحبا بكم إلى معهد الدعوة للدراسة القرآنية. معهد الدعوة القرآنية كلمة ليتركوا بلان بلان وراء الكرام كني مانا ورغلة نام إند متهتل إذرك منباها முக்கியமான சில விஷயங்களை பார்த்து வந்தோம். அதாவது மசாதிர் தலக்கி என்ற ஒரு தலைப்பில் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். என்னென்ன ஆதாரங்கள் எல்லாம் நாம் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமா என்ற கொள்கைக்காக எடுத்துக்கொள்வோம் என்ற ஒரு தொடரில் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். இதற்கு முன்பாக மசாதிர் தலக்கி இல் அகீதா அஸ்ஸஹீஹா என்பதில் ஒரு சில முக்கியமான சில பாயிண்ட்ஸ்களை மட்டும் பார்த்தோம். அதே போன்று மீசாத்தில் அகீதா சஹீஹா ஒரு சஹீஹான ஒரு கொள்கையின் சிறப்பு அம்சங்கள் என்ன என்பதை பார்த்தோம். அது தெளிவானதாக இருக்கும், சமநிலை சிந்தனையுடையதாக இருக்கும், இயற்கையானதாக இருக்கும், அது ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸாக நிலை குலையாமல் இருக்கும், ஆதாரத்தோடு இருக்கும் என்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம். இன்ஷால்லா அந்த தொடர்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் மஸ்தரு அத்தலக்கி. பொதுவாக நம்மிடத்தில் ஒரு கேள்வி வரலாம், அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத்துடைய கொள்கையை நாம் ஏற்கனவே நம்ம உங்களுக்கு சில முன்னுரைகளில் சொல்லியிருக்கிறோம். எவ்வாறு மார்க்க கிளை சட்டங்களில் ஃபிக்ஹு ரீதியான சில அம்சங்களில் மதுஹபுகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஹனஃபி, ஷாஃபி, மாலிகி, ஹம்பலி இதை போன்ற சங்கையான இமாம்கள் யார் குர்ஆன் ஹதீஸை தங்களது வாழ்க்கையின் மூச்சாக தன்னுடைய நஸ்புல் ஐனாக ஆக்கிக்கொண்டு மார்க்கத்திற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள், அவர்களுடைய பாதையில் நாம் அவர்களை தக்லீது செய்வது என்பது எந்த தவறுமே இல்லை. குறிப்பாக பொதுமக்களுக்கு இன்றையுமே அது ஒன்று. மார்க்கத்தை அறிந்தவர்கள், குர்ஆன் ஹதீஸை ஆழமாக தெரிந்தவர்கள் ஆதாரங்களை முன்வைத்து அக்கரபிர் சுன்னா, சுன்னாருக்கு எது நெருக்கமாக இருக்கிறதோ அதை பின்பற்ற வேண்டும். இது வந்து பிரான்ச்சஸ் ஃபுருவன்னு சொல்லுவோம். மார்க்கத்தில் ரெண்டு விஷயம் இருக்குது இல்லைங்களா, ஒன்று உசூல், இன்னொன்று ஃபுருவ், அடிப்படைகள், இன்னொன்று வந்து கிளைகள். இப்போ கிளை சார்ந்த விஷயங்களில் மதுகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இல்லை என்று முற்றிலும் தவிர்த்து விடுவது, பின்பு அண்ணன்மார்களையோ அல்லது இயக்கவாதிகளையோ தங்களுடைய இமாமாக ஆக்கி கொண்டு தக்லீது செய்வது, தக்லீதே இல்லை என்று சொல்லி ஹேர் நம்ம இப்போ அதை பற்றி இங்கே பேச வரல. ஆக உசூல் என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படையான மார்க்கத்தின் சில அம்சங்கள் இருக்கின்றன அல்லவா, அந்த அகீதாவுடைய அந்த ஒரு சப்ஜெக்டில் தான் நம்ம இன்று பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம். என்னென்ன விஷயங்களை ஆதாரங்களாக நாம் எடுத்துக்கொள்வோம், குறிப்பாக அஹ்லு சுன்னத் ஜமாஅ அப்படிங்கிறதில் நம்ம பார்க்கும் பொழுது முதலாவது திருக்குறான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். மசாதிர் அத்தலக்கி, மஸ்தர் ஜம்மு மசாதிர், தலக்காய் தலக்கம்னு சொன்னால் பெற்றுக்கொள்வது. அப்போ அஹ்லு சுன்னத் ஜமாஅத்துடைய கொள்கையில் அடிப்படையான ஆதாரங்களில் முதலாவது அல் குர்ஆன் அல் கரீம், சங்கையான திருக்குறான். அல் குர்ஆன் அல் கரீமு இஸ்முன் லி கலாமில்லாஹி அல் முஜிஸ் அல் முனஸ்ஸல் அலா அப்திஹி வ ரசூலிஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமா கால தஆலா. அதாவது அன்பானவர்களே, இந்த புத்தகத்தில் இடம்பெற்றக்கூடிய ஒவ்வொரு தாரீஃபாத்தில் இருக்குமே டெஃபினேஷன்ஸ் அதை முடிஞ்ச அளவுக்கு அரபியில் மனப்பாடம் பண்ணிக்கிங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் தாயிகளாக ஆலிமலாக நாளை வரக்கூடிய காலங்களில் நீங்கள் அழைப்பு பணி செய்ய போகின்றீர்கள். எனவே இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அரபு மொழியில் மூல மொழியில் ஞாபகம் இருந்தால்தான் இஸ்திஹபார் செய்ய முடியும். இல்லைன்னு சொன்னால் அப்படியே கடந்து போயிடும், அப்போ நமக்கும் மற்றவங்களுக்கு எந்த வித்தியாசம் தெரியாது. அப்போ அரபு மொழியை படித்து முறையாக குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் மஷாயிகிட்ட சனது வாங்கக்கூடிய உலமாக்களுக்கும் இந்த ஒரு முறையில் பயணிக்காமல் சுயமாக வாசிப்பை பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்ட சில அழைப்பாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நமக்குள் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அப்போ அல் குர்ஆன் கரீம் என்னன்னு கேட்டால் இஸ்முன் லி கலாமில்லாஹி தஆலா, அது அல்லாஹ்வுடைய ஒரு பேச்சின் பெயராகும். அல் முஜிஸ், பிறரை இயலாமல் ஆக்கக்கூடிய ஒரு திருக்குர்ஆன். ஏன்னா திருக்குர்ஆன் என்பது ஒரு முஜிஸா, முஜிஸா அற்புதம். அற்புதம் என்றால் என்ன, அந்த செயல் நடக்கும் பொழுது வழக்கத்திற்கு முரணாக இருக்கும், யாரும் செய்ய முடியாத ஒன்றாக இருக்கும், அதான் முஜிஸ். அல் முனஸ்ஸல், இறக்கப்பட்டது, அல அப்திஹி, அல்லாஹ்வுடைய அடியார் மீது இறக்கப்பட்ட ஒன்று. ஓ ரசூலிஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய அடியாரும் அல்லாஹ்வுடைய தூதருமாக இருக்கக்கூடிய
முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது. ஆமாம், அதுக்கு நம்ம சொல்லும்போது சில சமயம் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான ஒரு முஹப்பத்தில், சில சமயம் நபியல் நாயகம் இதே போன்ற இரண்டு நகரங்களின் தலைவர் நம்மளாம சொல்லுவாங்க. அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எவ்வாறு அழைத்தார்கள், அப்போ இறை தூதர் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் இப்படி மாதிரி வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துறது சிறந்தது அப்படின்ட்டு நம்ம சொல்ல வர்றோம். கமா கால தஆலா ஃபி ஷானிஹி, இது தொடர்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு வசனத்தை இறக்கியிருக்கிறான். சூரத் ஷுஆரா 193-195, நஸல பிஹி ருஹுல் அமீன், இது ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அலா கல்பிக்க, நபியே உங்களுடைய உள்ளத்தில், லி தக்கூன மில் முன்தரி, நீங்கள் பிறருக்கு எச்சரிக்கையை பிறப்பிக்கக்கூடியவராக ஆக வேண்டும் என்பதற்காக, பிலிசான் அரபியின் முபீன், தெளிவான அரபு மொழியில் இந்த ஒரு திருக்குறானை நாம் இறக்கியிருக்கிறோம் அப்படின்ற கருத்தில் எல்லாம் சொல்கிறோம். எனவே திருக்குறான் என்பது கொள்கையின் அடிப்படை என்பதை நாம் இந்த வசனத்து ஊடாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அல் அதில்லா, ஆதாரங்கள் என்ன, தல்லத்தில் அதில்லத்துல் கதீரா, பல ஆதாரங்கள் அறிவிக்கின்றன. அலா என்ன அப்படின்னா, அன்னல் குர்ஆன் ஹுஜ்ஜத்துன், குர்ஆன் என்பது ஆதாரம், ஹுஜ்ஜான ஆதாரம், தலீலான ஆதாரம் தான். எஜிபு அன் தூஹத மின் ஒரு அகீதா, அதன் ஊடாகத்தான் கொள்கைகள் பெறப்பட வேண்டும். ஒமின் தாலிக்க, அதில் ஒரு அதில் உள்ள ஒரு விஷயந்தான், மாய அத்தி பின்வரக்கூடியது என்னது, நம்பர் ஒன், அன்னல்லாஹ அமரனா பி திபாஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பின்பற்றுவதை பற்றி நமக்கு கட்டளையாகிட்டிருக்கிறான். வனஹானா அன் இத்திபா கைரி, அதல்லாமல் வேறொன்றை பின்பற்றுவதை விட்டு நம்மை தடுத்திருக்கிறான், வேறு எதையும் பின்பற்றக்கூடாது, இதுதான் பின்பற்றணுங்க நல்லா சொல்லியிருக்கிறான். அம்மா காலத்து ஆலா இத்தபிழு மா உன்சில இலைக்கும் இரப்பிக்கும், உங்களுடைய இரச்ச கண்டு பிறந்து எதெல்லாம் இறங்கியிருக்கிறதோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தொத்தபிழு மிந்தூனிஹி, அதெல்லாத விஷயங்களை பின்பற்றாதீர்கள். அவுலியா கலீரம்மா ததக்கரோன் என்ற அந்த வசனத்தில் சுத ஆராஃப் 3வது வசனத்தில் இந்த ஒரு கருத்து தெளிவாக இருக்கிறது. அன்னக்குள்ளமா ஃபி ஹப்பன் உசுதுக்கும், திருக்குறான் இருப்பது எல்லாமே உண்மையானவைகள் வாய்மையானவைகள் என்று நம்ப வேண்டும். கமாக்கால தாரா தாலிக்கு பி அன்னல்லாஹ் நஸ்ஸல் அல் கிதாப் அல் ஹக், அல்லாஹ் உண்மையாகவே மெய்யாகவே சத்தியத்தோடு இந்த குரானை இறக்கியிருக்கிறான் என்று இறக்கியிருக்கின்றான். ஓ இன்னல்லது என இஃப்தலஃபு ஃபில் கிதாபில் ஃபி ஷிக்காக்கின், யாரெல்லாம் இந்த குரானோட விஷயங்களில் கருத்து வேறுபாக கொண்டிருக்கிறார்களோ அவர் மிக தூரமான ஒரு வழிகேட்டில் சென்றிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா பக்ரா 176 சொல்கிறான். அப்போ திருக்குறானை நாம் பற்றி பிடிப்பது என்பது இன்றியமையாத ஒன்று என்பதை நாம் இந்த வசதியூடாக பார்க்கின்றோம். வகால சுபஹானஹு வதஆலா, இன்னொரு சிலர் எல்லாம் சொல்கிறான், குல் சதகல்லா, அல்லாஹ் உண்மை கூறிவிட்டார் என்று சொல்லுங்கள். சுத்த ஆலயமிரான்ல 95, அதனால தான் வந்து திருக்குறள் ஓதணுன்னு சதகல்லா அதையும் வார்த்தை சொல்லுவாங்க. ஆனால் அது சுண்ணத்து கிடையாது. திருக்குறானை நாம் விளங்கி அதை வந்து உணர்ந்து அமல் செய்து அதை உண்மைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் ஓதுனா தப்பில்லை. ஆனால் அது சுண்ணத்து, அப்படி குரான் ஓதுனாவே சதக்குவால் அதையும் சொல்லணும் அப்படின்னு யார் ஓதுனாலும் அது பிதா தாயம் சரிதானே. இது சொல்றது ஆலயம் ரானில் 95 வகார ஜன்ல ஆலா ஒமன் அஸ்தகு மின் அல்லாஹி ஹதீஸா, அல்லாஹ்வோட பேச்சில் உண்மையை யாரும் உரைக்க முடியுமா என்பதா அல்லாஹ் சொல்லி நிசால 87 வசனத்தை சொல்கிறான். வகால ஒமன் அஸ்தகு மின் அல்லாஹி கீரா, சொல்லால் அல்லாஹ்வோட யாரும் உண்மையை சொல்ல முடியுமா என்ற வார்த்தையும் அல்லாஹ் சுரத்து நிசாரா 122 வசனம் சொல்கின்றான். இந்த வசனங்கள் எல்லாத்தையும் நம்ம கோட் பண்ணி வச்சுக்கிறோம். திருக்குறான் தான் அடிப்படை இஸ்லாமிய கொள்கைக்கு என்பது. அடுத்து 3வது விஷயம் பாருங்கள், அன்னஹு மஹ்ஃபூதும் மில் அபசி ஒ தஹரீஃப், மாற்றி அமைப்பதிலிருந்தும் வீணான ஒரு விஷயங்களிலிருந்தும் திருக்குறள் நல்லா பாதுகாத்திருக்கிறான். திருக்குறான் கெட்டு விடாமல், சீர்குலைந்து விடாமல், மாற்றி அமைக்கப்பட்டு விடாமல் நல்லா பாதுகாத்திருக்கிறான். குரான் நல்லா தன்னுடைய வாதாவை அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். சூரத்துல் ஹிஜ்ரில் 9வது வசனம், இன்ன நஹ்னு நஸ்ஸல்ன ஸிக்ர வ இன்ன லஹு லஹாஃபிதுன், நாமே திருக்குறானை இறக்கி வைத்தோம், நாமே அதை பாதுகாப்போம் அல்லாஹ் சொல்கிறோம். இன்னங்கிற வார்த்தையும் எம்ஃபசைஸ் பண்ணுறது தக்கீர், நஸ்ஸல்னா அஸ்ஸிக்ர, பாஸ்ட் டென்ஸில் நாம் ஏற்கனவே இறக்கிட்டோம், புதுசாக இறக்க போகிறதில்ல அப்படின்றதில் உறுதி எல்லாம் செய்கிறான். திரும்பி இன்னாங்கிற ஒரு உறுதியை சொல்கிறான். திரும்பி இல்லை, இந்த களிமத்திலாம் இருக்கே அது ஹபரில், இன்னோடைய ஹபரில் வரும் தாக்கியதுக்காண்டி. திரும்பியும் என்ன வருது, ஹாஃபிதூன், நாம் அதை பாதுகாப்போம்னு நல்லா சொல்கிறான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த திருக்குறானை பாதுகாப்பதில் அவன் பொறுப்பேற்று கொண்டான் என்பதை நாம் இந்த வசனத்து ஊடாக பார்க்கின்றோம். அடுத்து பாருங்கள், நான் தாபியல் அதில்லா, அதோ வந்து ஆதாரங்கள்னு பார்த்தோம், ஆதாரங்களின் தாம்பியங்கள் என்ன, பின்தொடர்கள் என்ன அப்படின்னா, 4வது விஷயம்,
أنه الحكم الذي فيه التفصيل والبيان. இது வந்து தெளிவான ஆதாரமிக்க ஒன்று. இதுதான் வந்து தீர்க்கமாக எடுக்கப்பட வேண்டிய ஒன்றும் கூட. அஃப ஹைர் அல்லாஹி அபதை ஹக்கமன் வஹுவ அல்லதி அன்ஸ இலைக்கும் அல்கிதாப் முஃபஸ்ஸலா. அல்லாஹ் அல்லாத ஒன்றை நான் வந்து ஒரு ஊர்ஜிதமாக ஒன்றாக நான் எடுத்துக்கொள்ள முடியுமா? வஹுவ அல்லதி அவன்தான் அன்ஸல இலைக்கும் அல்கிதாப முஃபஸ்ஸலா, திருக்குறானை உங்களுக்கு தெளிவாக இறக்கியிருக்கிறான். வல்லதீன ஆத்தினாஹும் அல்கிதாப يعلمون أنه منزل من ربك بالحق. உண்மையாகவே இது இறைவனிடந்து இறங்கிய ஒன்றுதான் என்று வேதம் இறக்கியவர்கள் தெரிந்து கொள்வார்கள். பல தக்குன்னு மெல்மும் தெரியும். எனவே நீங்கள் சந்தேகப்பொருள் ஒருவராக ஆய்விடாதீர்கள் என்பதுதான் சொல்ற அண்ணா ஆமன் நூத்தி பண்ண வசந்த அல்லாஹ் சொல்கின்றான். அடுத்த ஐந்தாவது விஷயம் பாருங்கள். அண்ணல் ஃபுர்கான் அபில் ஹக்தி ஒரு பாத்தில். இது திருக்குறள் என்பது சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியில் பிரித்து காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. தமாகல தஆல تبارك الذي نزل الفرقان على عبده ليكون العالم نذيرا. இங்கே அல்லாஹ் ஃபுர்கான் பயன்படுத்திருக்கிறார். திருக்குறானை முழு உம்மத்திற்கும் அது எச்சரிக்கை செய்கிற ஒன்றாக இருக்கும் என்பதாகவும் அல்லாஹ் சொல்கின்றான். அல் ஃபுர்கானோ, ஃபுர்கான்னா என்ன அப்படின்னா அல் குர்ஆனோ, அதுதான் திருக்குறான். அல்லாஹ் தஆலா ஃபர்ரக பைல் ஹக்கி வல் பாத்தில், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் மத்தியில் அல்லாஹ் அல்ல பிரித்து காமித்திருக்கிறான். எது கூடும் எது கூடாது, எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என்ற பல நன்மை தீமைகளை பற்றிய பிரித்துணர்வுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் கூறியிருப்பதனால் அல் ஃபுர்கான் என்ற பெயர். அதனால தான் வந்து உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஃபாரூக் என்ற பெயர் இருக்கிறது. சத்தியத்தை உண்மையையும் அவர்கள் பிரித்து சொன்னவர்கள் என்ற அடிப்படையில். அடுத்து ஆறாவது தலீல் பாருங்கள். அன்னல்லாஹ அமர பித் தஹாக்கும் இலைஹி இந்த தனாசுஇ வல் இஹ்திலாஃப், கருத்து வேறுபடும் பொழுது சர்ச்சைக்குள்ளாகும் பொழுது திருக்குர்ஆனோடு தஹாக்கும் பண்ண வேண்டும் என்பதை அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். அதாவது அதன் ஊடாகத்தான் நாம் தீர்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். சூரத்து நிசாவில் 59 வசனம். பின் தனாசாத்தும் ஃபிஷையின், நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் கருத்து முரண்பட்டால் அல்லது சர்ச்சைக்கு உள்ளானால் ருத்துஹு, அதை நீங்கள் திருப்பிவிடுங்கள். இல்லல்லால் இலல்லாஹி ஒரு ரசூலி, அல்லாஹின் பக்கமும் துதன் பக்கமும் திருப்பிவிடுங்கள். இன்குன்தும் துஃமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நீங்கள் அல்லாஹை கொண்டும் மறுமையை கொண்டும் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் ذلك خير واحسن تاويلا. اذا சிறந்தது, இதுதான் சிறந்த முறையில் விளக்கம் சொல்வதற்கும் தகுதியானது என்பதை அல்லாஹ் தஆலா சூரத்து நிசா 59 வசனம் சொல்கின்றான். எனவே குர்ஆனும் ஹதீஸும், குர்ஆனும் சுன்னா வந்து அடிக்கடி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களையா, குர்ஆன் சுன்னான்படி அப்படின்னு சொல்லுவோம்ல, இது இந்த வசனத்து ஊடாகத்தான் ஊர்ஜிதமாகிறது. ஏன்னா அல்லாஹ் என்றால் குர்ஆன், ரசூல் என்றால் நபி மொழி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒமஹ்தலஃப்தும் ஃபீஹி மின் ஷையின் ஃபஹ்குமு இலல்லாஹ், இதெல்லாம் நீங்கள் கருத்து விடுபட்டிருக்கிறீர்களோ அதனுடைய ஹுக்குமை தீர்ப்பை அல்லாஹ்வின் பக்கம் விட்டுவிடுங்கள். சூரத்து ஷூராவில் 10வது வசனம். அப்போ அல்லாஹ்வின் பக்கம்னா மறுமை நாள் கேம்பத்தில் போய் முடிவு பண்ணுறதா? அதுதான் இறுதியான ஒன்று, அதுமான சந்தேகமே இல்லை. ஆனால் உலகத்தில் நமக்கு ஒரு சர்ச்சையோ ஒரு பிரச்சனையோ வந்துச்சுன்னா குர்ஆன் ஹதீஸ்லேருந்து ஆதாரத்தை எடுப்பதற்கு முயற்சி பண்ணணும். வழிய நம்முடைய வீட்டின் வழக்கம் என்ன, மஹல்லாவின் வழக்கம் என்ன, நம்முடைய இயக்கத்தின் வழக்கம் என்ன என்று பார்ப்பது கூடாது. 7வது தலீல் பாருங்கள். அன்னஹு ஹுவல் கவுலுல் காத்திய, அதுதான் ஒரு தெளிவான ஒரு வார்த்தை. அல்லது எஃப்சில் பயில் ஜத்தி உல் ஹசல், சீரியஸாக இருப்பதற்கும் நாம் ஒரு ஹாசியமாக இருப்பதற்கும் சீரியஸ்னஸ் இல்லாமல் இருப்பதற்கும் உள்ள ஒரு வேறுபாட்டை அது குறிக்கின்றது. ஒரு அபாது மாயக்கோனல் பாத்தில் உள்ள அசத்தியமான இன்னும் விளையாட்டான விஷயங்களை விட்டு அது தூரமான ஒன்றாக இருக்கும். ரொம்ப வந்து சீரியஸான யதார்த்தமான விஷயங்களை மட்டுமே சொல்லுமே வழிய மனிதனுக்கும் மனிதனை பரிஹசிக்கக்கூடிய விஷயங்கள் அது சொல்லாது. இன்னஹுல கவுலுன் ஃபஸல், அது ஒரு தெளிவான வார்த்தை. ஒமாஹோ பில் ஹசல், அது விளையாட்டு அல்ல, கேலிக்கூத்தல்ல என்பதாக சொல்ல தாரிக்கில் அல்ல 13-14 சொல்கிறான். ஆக இது நம்ம 12-7 தலீல்கள் பார்த்துருக்குறோம். 19 பக்கத்தில் கும்சஃபா இசத் ஆஷர், இது எல்லாமே திருக்குர்ஆன் ஹுஜ்ஜா தலீல் என்பதற்குள்ள ஆதாரங்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அடுத்து பாருங்கள் 2வது மசாதிர் தலக்கை என்ன, அதாவது அஹ்லு சுன்னத் ஜமாத்துடைய கொள்கையில் நாம் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய 2வது முக்கியமான அம்சம் என்னங்க? அசுன்னா அநபவியத்து அஸ்ஸஹீஹா, ஸஹீஹான சுன்னா நபவியா. இங்கேயே பாருங்கள் வார்த்தையே ரொம்ப தெளிவாக இருக்குது. மஷா அல்லாஹ், நபி வழி நபி மொழிகள் என்று மட்டும் சொல்லாமல் அங்கீகாரம் பெற்ற நபி மொழிகள். ஏன்னா நபி மொழிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் நபி மொழின்னா என்ன, ஹதீஸில் நம்ம விளக்கியிருப்போம் அந்த சப்ஜெக்டில். கவுல்னு ஒரு ஃபேல்னு ஒரு தக்ரீர், நபியோருடைய சொல் செயல் அங்கீகாரம், அவைகள் அனைத்துமே நபி மொழிகளாக சொல்லப்படும். ஆனால் அவைகள் முத்தவாத்திர், ஒரு அதிகமான ஒரு எண்ணிக்கையுடைய
அறிவிப்பாளர்கள் அந்த கருத்தை பொய்யாகாமல் இருக்கும் விதத்தில், மறுக்கப்படாமல் இருக்கும் விதத்தில், அந்த செய்தி வந்துருச்சுனாவே யாரும் மறுக்க முடியாதுன்ற விதத்தில் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸுக்கு தான் முத்தவாத்திர்னு சொல்லுவோம். அதுக்கு பிறகு ஹபர் ஆகாதுன்னு சொல்லுவோம், அதான் சஹியான ஹதீஸ். அப்புறம் ஹசன் சொல்லுவோம், ஹசன் லி கைரிஹி தாத்திஹி. அதே போல் தஈஃபு, மௌதூஉ, இப்படி ஹதீஸ் கலையில் ஒரு பாடங்களை நம்ம இன்ஷா படிப்போம். பல துறைகள் இருக்குது, இருந்தாலும் சஹீஹாக இருக்க வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருக்கின்றோம். ஏன் இதை அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இஸ்லாமிய கொள்கைகளை விளங்குவதற்கு திருக்குறான் மட்டுமே போதும். நபிமொழிகள் இருந்தால் முத்தவாத்திரான ஒரு பெருங்கொண்ட அறிவிப்பாளர்கள் மறுப்பதற்கு சாத்தியம் இல்லாத ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஹதீஸ்களை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கொள்கையுடையவர்கள் மு'அத்திஸிலாக்கள். இஸ்லாத்தை விட்டும் தூரமான ஒரு கூட்டம் இன்ஷா அல்லாஹ். எந்தெந்த கூட்டத்தினர், எந்தெந்த கொள்கையுடையவர்கள் அஹ்லு சுன்னத்தில் ஜமா என்று சொல்லக்கூடிய இந்த வட்டத்திற்குள்ளிருந்து வெளியேறிவிட்டார் என்பதை நாம் பின்னாடி இன்ஷா அல்லாஹ் சப்ஜெக்டில் பார்ப்போம். எனவே தான் நம்முடைய அஹ்லு சுன்னத்தில் ஜமாவுடைய அறிஞர் பெருமக்கள் முத்தவாத்திரான ஹதீஸ் மட்டுமில்லை, ஹபர் ஆஹாதுன்னு சொல்லக்கூடிய சஹீஹான அங்கீகாரம் பெற்ற நபிமொழிகள் அவைகளையும் நாம் எடுத்துக்கொள்வோம் திருக்குறானுடைய ஒரு அஹ்லு சுன்னத் ஜமாத் கொள்கையில் அடிப்படையாக என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்ப ஆழமாக பார்க்க வேண்டும். இதை வந்து இன்னும் கொஞ்சம் விளங்குறதாக இருந்தால் தெளிவாக உஸ்மான் அலி ஹசன் என்பருடைய புத்தகம் மசாதுல் இஸ்திலால் அலா மசாயில் இஃதிகாத் என்று சொல்லக்கூடிய புத்தகம் கிட்டத்தட்ட ரெண்டு வாளியும் இருக்குது, 800-900 பக்கங்கள் கொண்டது. அதில் மிகவும் தெளிவாக என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து என்ன செய்யலாம், ஆதாரத்துக்கு தகுந்தது என்று அவர் பட்டியிடும்போது, திருக்குரான், நபிமொழி, இஜ்மா, அக்கல் அறிவு, அதே போல் வந்து ஃபித்ரா இயற்கை, அக்கல் அறிவு, லோகால் அரபிய அரபு மொழி என்பதாக அவர் என்ன செய்கிறார், வரிசையிடுகின்றார். ஷேக் சுல்தான் உமேரி ஹஃபிதுல்லா அவர்கள் மக்கா முக்கர்ரமாவில் இருக்கக்கூடிய உம்முல் குரா யூனிவர்சிட்டியில் அகீதா பிரிவில் உஸ்தாத் முஷாரிக்காக ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய பெரிய ஷேக். அவங்களுடைய பல கிதாபுகள் மஷாலா இன்று அரபு மொழியில் வந்து கொண்டிருக்கிறது. இளம் வாலிபர்களுக்கு மிகவும் வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய ஆசிரியரும் கூட. அவருடைய ஃபேமஸான புத்தகங்களில் ஒன்று இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துடைய அகீதா வாசித்தியாவிற்கு ஷரஹ் எழுதியிருக்கிறாங்க, அல் உகூது தஹபியா என்பதாக. அடுத்து கானூனு தஸீஸ் எழுதியிருக்கிறாங்க, அல் பராஹின் ஜலியான் எழுதியிருக்கிறாங்க. அதே போல் வந்து அல் முன்தக்கான்னு சொல்லி கிதாபு தௌஹீத் இமாம் முஹம்மது பின் அப்துல்லா பின் ஜீரம்துடைய அற்புதமான புத்தகம் கிதாபு தௌஹீத், அதுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. இப்படி வந்து பல புத்தகங்கள், ஆயிரக்கணக்கில் 20 வாலியமுக்கு வரைக்கும் புத்தகங்கள் அவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அவருடைய புத்தகங்கள்லையும் இது சம்மந்தமாக நம்ம ஆழமாக படிக்கிறோம். இந்த ஜாதுடைய இந்த ஒரு மெட்டீரியல், இந்த உங்களுக்கு சிலபஸில் போட்டிருக்கூடிய இந்த கிதாபுகள் எல்லாமே சிம்பிளிஃபைடாக, சுருக்கமாக, வளவளன் இல்லாமல், ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிவிச்சுட்டு விரும்புகின்றோம். அடுத்து பாருங்கள், மஸ்துர் சானி. நான் இடையிடையில் சொல்லக்கூடிய சில புத்தகங்களுடைய பெயர்கள், ஆசிரியர்கள்லாம் நீங்கள் குறித்து வச்சுக்கிறீங்க. உண்மையாகவே ஒரு ஆலிம், ஒரு அழைப்பாளருடைய ஒரு ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொன்னால், அவருடைய நாலேஜ் தகுந்த மாதிரி தான். அவருடைய நாலேஜ் எந்தளவுக்கு இருக்குதோ, சரியான ஒரு அங்கீகாரம் பெற்ற நாலேஜாக, அந்த ஒரு நாலேஜ் அழைப்பில் தான் அவர் நெருக்கப்படுவார். எனவே ஒரு கலையை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக, ஒரு கல்வியை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக, அதில் எழுதப்பட்ட புத்தகங்கள் என்ன, அவருடைய ஆசிரியர்கள் பெயர் என்ன, கால சூழ்நிலை என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்திருக்க வேண்டும். என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை அல்லாமா ஹலீல் அகமது கீர்நூரி ரஹிமுல்லா அவர்கள் பாடங்களில் விளக்கும் பொழுது, அவங்களோட மிஷ்காத்துல் மசாபியே, அதே போன்ற தஃப்சீர் ஜலாலெல்லாம் படிச்சிருக்கிறோம். 94, 95, 96 போன்ற காலகட்டங்களில் தாராளம் யூசுஃபியா மதரசாவில் அவர் அடிக்கடி சொல்லுவாங்க ஒரு கருத்து, நீங்கள் அந்த இஸ்லாமிய கலைகளை படிப்பது எந்தளவுக்கு முக்கியமோ, அதை விட முக்கியம் அந்த கலையில் எழுதப்பட்ட புத்தகங்களை பற்றி படியுங்கள். ஏன்னா நாங்கள் நூலகங்களுக்கு போனோம்னா என்னென்ன துறையில் என்னென்ன புத்தகங்கள் எழுதியிருக்கு அப்படிங்கிறதையே நோட் பண்ணுவோம். எனவே தயவுக்கூர்ந்து நீங்கள் நூலகம் சென்றால், ஹதீஸ் எத்தனை புக்கு இந்த புக்கு அந்த நூலகத்தில் இருக்குது, திருக்குறள் தஃப்சீர் எத்தனை இருக்குது, ஃபிக்குகளில் என்ன இருக்குது, சீராளர் என்ன இருக்குது, இல்மு தராஜம்ல என்ன இருக்குது, இப்படி ஒவ்வொரு கலை ரீதியாக புத்தகங்களை பற்றியும் புத்தகங்களுடைய ஆசிரியர் பற்றியுமே எழுதுங்க. இதெல்லாம் சொல்கிறது தமிழில் சொல்லலை, அரபியில், அரபு மொழியுடைய புத்தகத்தை மட்டுமே நீங்கள் உங்களுடைய வாசிப்புக்கு பயன்படுத்துங்கள் மார்க்கெட்டை விளங்குவதற்காக. அடுத்த கேட்டகரியில் நீங்கள் வச்சுக்கலாம் உருது, இங்கிலீஷ், தமிழ் எல்லாம். தயவு கூர்ந்து நீங்கள் அழைப்பாளர்களைப் போலது, குறிப்பாக மஹது தாவாவில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை நான் இங்கு வலியுறுத்தி கூறுகின்றேன். சரி, இரண்டாவது ஒரு ஆதாரத்துக்கு வந்துடுவோம் நம்ம. அல் மஸ்துரு சானி அசுன்னா நபவிய அஸ்ஸஹீஹா, சஹீஹான
நபி மொழிகள். அசுன்ன நபவியா சஹீஹான என்னன்னா ஹிய மா சபத் அலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்னது சஹீஹ், அங்கீகாரம் பெற்ற ஒரு சங்கிலி தொடரால் நபி அவர்களை வந்து அடையக்கூடிய உறுதியான தகவல்கள் தான் சரியான அங்கீகாரம் பெற்ற நபி மொழிகளாகும். மிம்மா நுகில அன்ஹு மின் கவுலின் அவ் ஃபஅலின் அவ் தக்ரீரின், சொல் செயல் அங்கீகாரம் என்ற அடிப்படையில் நபியவர்கள் நபியவரிடமிருந்து எதெல்லாம் நக்கல் செய்யப்பட்டிருக்கிறதோ, கூறப்பட்டிருக்கிறதோ, எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறதோ இவைகளெல்லாம் நபிமொழிகளாகும். அல்லதில்ல ஆதாரங்கள் பாருங்கள், தல்லத்து நுசூசுல் கதீரா, நஸ் ஜம்முதா நுசூஸ், அதாவது டெக்ஸ்ட், குரான் ஹதீஸ் எல்லாமே அந்த மெயின் திருக்குறளோட வசனமாக இருக்கட்டும், நபி சாஸ்ரமுடைய ஹதீஸாக இருக்கட்டும், இதுக்கு நஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அதிகமான நுசூஸ்கள் சுன்னா நபவியா நபிமொழிகள் ஆதாரம் என்பதற்கு நமக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. எஜிபு அஹதுல் அகீதா மின்ஹா, அதிலிருந்தும் இஸ்லாமிய கொள்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை நாம் இங்கே பார்க்குறோம். அதுக்கு ஆதாரம் என்ன? சூரத்து ஹஷரில் 7வது வசனம், ஒமா ஆத்தாக்கும் ரசூலு ஃபஹுதூஹு ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. இந்த புத்தகத்தில் இடம்பெற்றக்கூடிய வசனங்களை நீங்கள் ஆழமாக விளங்கி தர்ஜுமாவை பார்த்து அத்தியாயம் என்ன வசனம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நாளைக்கு அழைப்பு பணி செய்யும் பொழுது ஆதாரமாக சொல்ல முடியும். எதை உங்களுடைய தூதர் உங்களுக்கு மார்க்கமாக கொண்டு வந்திருக்கிறார்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், இதை தடுத்திருக்கிறாரோ அதை விட்டு நீங்கள் தடுத்துருங்கள் என்பதாகலாம் நமக்கு சுன்னாவின் முக்கியத்துவத்தை குறிப்பிடுகின்றான். இரண்டாவது பாருங்கள், வத்தியுள்ளாக ஒரு அசோலகம் என் குறித்து முகினே, நீங்கள் இறை நம்பிக்கையால் இருந்தால் அல்லாஹ் இருக்கும் தூதருக்கும் கட்டுப்படுங்கள் என்பதாகலாம் சொல்கின்றான். இந்த சுத்த அன்ஃபார்ல முதலாவது வசனம் இங்கே வந்து வரும் அத்தியுள்ளார் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, ஏன் ரசூலன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அல்லாவுக்கு நம்ம எப்படி நம்ம கட்டுப்படுறது அப்படின்னு சொன்னால் திருக்குறானை நாம் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான அம்சமாக எடுத்துக்கொள்வது, சிஸ்டம் ஆஃப் லைஃபாக எடுத்துக்கொள்வது, வாழ்க்கை நெறியாக எடுத்துக்கொள்வது, ஒரு சூழுகோ அதை விளக்குவதற்காக வந்திருக்கக்கூடிய நபிமொழியை நாம் நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையாக எடுத்துக்கொள்வது. மூன்றாவது ஒரு ஆதாரம், கௌரவ சுபஹானு தஆலா வ அன்ஸல்னா இலைக அஸ்-ஸிக்ர லிதுபய்யின்னா சிமான் நுஸில இலைஹிம் வலஅல்லஹும் யதஃபக்கரூன். சூரத்து நஹல் 40வது வசனம், நாம் உங்களுக்கு திருக்குறானை இறக்கியிருக்கிறோம் உங்கள் மக்களுக்கு அதை விளக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. மா நுஸில இலைஹிம் ஒரு அல்லஹும் யதஃபக்கரூன், அவர் சிந்திக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றான். எனவே திருக்குறான் எந்தளவிற்கு ஆதாரம் மிக்கதோ, திருக்குறானை விளக்குவதற்கு நபிமொழிகள் தான், ஏன்னா திருக்குறானே வந்து நபிமொழிகள் ஊடாகத்தான் இணைக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று வசனம், இன்னும் இந்த ஹதீஸ்லேருந்து எடுத்தது, இதுக்கு என்ன பெயர் இருந்தது என்பதாக சஹாபாக்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அதுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு ஆரம்பித்து உஸ்மான் ரலியல்லாஹு மற்ற எல்லா சஹாபாக்களும் திருக்குறானை ஒன்று திருட்டுக்கு முயற்சி பண்ணாங்களே, திருக்குறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இறங்கி முடிஞ்சிருச்சு, ஆனால் எல்லாரும் மனதில் ஹிஃபாக வைத்திருந்தார்கள் அல்லது தோல் துருத்திகளையும் மற்ற விஷயங்களையும் எழுதி வச்சுருந்தாங்க, அது எல்லாத்தையும் ஒன்று திரட்டி ஒரு புத்தக சக்கரில் கொண்டு வந்தது சஹாபாக்களுடைய பின்னாடி. இதுதான் வந்து இஜ்மான்னு சொல்லுவோம், குர்ஆன் சுன்னா இஜ்மா, சஹாபாக்கள் ஒரு விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருப்பார்கள் அதுதான் இஜ்மாங்கிறது. இஜ்மா வந்து சில பேர் மறுப்பாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க, குர்ஆன் சொன்னால் மட்டும்தான்பாங்க, குர்ஆன் சொன்னால் மட்டும்தான் திருக்குர்ஆனும் நபிமொழிகளும் மட்டும்தான் நமக்கு ஆதாரங்கள், அந்த ஆதாரத்திற்கு உட்பட்ட இஜ்மா கியாஸை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை நம்ம ஃபிக்குகளில் பார்ப்போம் சாலும் நம்ம இப்போ அகீதாவில் இஸ்லாமிய கொள்கையோட அடிப்படைகள் என்ற விஷயத்தில் நாம் பார்க்கும் பொழுது இரண்டாவதாக சுன்னாவை பார்க்கின்றோம். அதுக்கு நாலாவது ஆதாரம் பாருங்கள், அந்த அபி ராஃபியா ரதியுல்லாஹு அன்ஹு ரிசாலு சலம் சொன்னதாக சஹாபி சொல்கிறாங்க, அபி ராஃபி ரதியுல்லாஹு அன்ஹுவர்கள், என்னுடைய விஷயம் ஒரு மனிதனுக்கு வந்து அவன் இவ்வாறு சொல்வான் என்று சொன்னால் நான் அவனை எவ்வாறு விளங்குவது, அவனை நான் விளங்க முடியாது என்ற ஒரு ஆச்சரியத்தில் சொல்லக்கூடிய ஒரு நபிமொழி என்ன அப்படின்னா, இம்மா அமர் துபிஹி அவு நகை து அன்ஹு, நான் விஷயம் தடுத்திருக்கிறேன் அல்லது ஏவிருக்கிறேன் என்று சொன்னால் அந்த விஷயம் ஒரு மனுஷன்ட்டு வருது அப்படின்னா, பயக்கோலு மா நதிரி மகாதா, இது என்ன, இது என்ன ஹதீஸா, எனக்கு இது பற்றி தெரியாது, ஐந்தானா கிதாபுல்லா, எங்கிடத்துல தான் திருக்குறான் தெளிவாக இருக்கிறது, திருக்குறான் இருக்கிறது, ஐசஹாதா ஃபீஹி, நீங்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ்கிறதில் இல்லையேன்னு சொல்லி சொல்லுவாரா இல்லையா, அவரை நான் நான் அறியவே மாட்டேன் என்று அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுன்னு சொல்கிறாங்க, அல்லா ஆரிஃபன் அரஜுல என்பதாக சொல்கிறாங்க. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே குறிப்பிடும் பொழுது நபிமொழிகள் என்பது திருக்குறானுடைய விளக்கம்தான். ஒமாயின் திக்குல் ஹவா, நபி அவர்கள் எதையும் வீணாக சொல்ல மாட்டார்கள், எல்லாமே வஹிதான் என்பதாக திருக்குறான் நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றது. தாபீர் அதில்லா அடுத்த ஆதாரங்களுடைய தொடர்ச்சியில் அஞ்சாவது ஆதாரம் பார்க்குறோம். அல் மிக்தாம் இபுன் மஹதி கரப் அல் கந்தி ரதியுல்லாஹு அன்ஹு சஹாபி சொல்கிறாங்க, சொன்னதாக கலசாலி சொல்லாம்
அலா அறிந்து கொள்ளுங்கள் இன்னி ஊதித்து கிதாப ஓமிசலஹு மஹு நான் திருக்குறானையும் வழங்கப்பட்டிருக்கிறேன் திருக்குறானும் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் அதை போன்ற ஒன்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் அதை போன்ற ஹதீஸ் அலா அறிந்து கொள்ளுங்கள் இன்னி ஊதித்து குர்ஆன ஓமிசலஹு மஹு ரெண்டு தடவை சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்குறானும் அதே போன்ற ஒன்றும் தரப்பட்டிருக்கிறேன் எனவே ஹதீஸுக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்பமான சிந்தனைகள் இன்னும் சில குழப்பவாதிகளுடைய ஃபித்ராக்கள் அதை நம்மளை பாதுகாக்கணும். இந்த ஹதீஸ் வந்து முஸ்னத் அஹமதில் வருது. சஹாஹு அல் அர்னாவுத் ஷேக் ஷுஐப் அல் அர்னாவுத் மிகப்பெரிய முஹத்திஸ், சமகால ஹதீஸ்களை வல்லுநர்களில் ஷேக் ஷுஐப் அர்னாவுத், அதே போன்று ஷேக் நாசுதீன் அல்பானி ரஹமுல்லா, ஷேக் நூர்துன் ஐத்தர், ஷே அப்துல் ஃபத்தா அபு குத்தா, இதே போன்ற அறிஞர்கள்லாம் பிரபலமாக இந்தியாவில் எப்படி வந்து ஷா வலில்லா முஹத்திஸ் தேர்வந்தர் அலஹி அனுவர் சார் காஷ்மீர் ரஹமுல்லா அவர்கள், இதே போன்று இப்போ ஹயாத்தா இருக்கக்கூடிய பெரிய முஹத்திஸ் தாராளம் தேவபந்தில் பஹ்ரல் உலூம்னு சொல்லக்கூடிய கல்வி கடல்னு சொல்லக்கூடிய ஷேக் அல் முஹத்திஸ் ஹதீஸ்களை வல்லுநர் ஷேக் நியாமத்துல்லா அசமி ஹஃபிதஹுல்லா, அல்லா அவங்களை வந்து பாதுகாப்பாங்க. இது போன்ற பல அறிஞர்கள் இருக்கிறாங்க. அல்லாவுக்கு இதுபோல் நாம் 99 2000 நதுத்துவமாக படிக்கும் பொழுது அபுல் ஹசன் ரஹ்மத்துல்லா அவர்கள் அஃபாத்தான சமயத்தில் அவங்களோட தாசியாவுக்காக மரண அந்த இரங்கலுக்காக வேண்டி வந்திருந்த பல உலமாக்கள் அரபு உலமாக்கள் சிரியாவை சேர்ந்த ஷேக் நூர்துன் ஐத்தரும் ஒருவர், ஷேக் பதீல் லஹாமுடைய மாணவர், பல ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஹதீஸ்களை சனதோட மரணம் செய்திருக்கூடிய பெரும்பெரும் அறிஞர்கள் அவர்கள்லாம் ஹைர் அவங்கள்ட்ட படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நம்மகிட்ட தொடர்ந்து படிக்கும் பொழுது சுனன் திருமதியும் படிப்பீங்க இன்ஷா அல்லாஹ், படிக்கும் பொழுது அவருடைய சனதை நான் உங்களுக்கு வழங்குவேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்முடைய சுனன் திருமதியில் நம்முடைய சனதில் போய் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனாவது உஸ்தாதாக நமக்கு வர்றாங்கன்னா 21 22 உஸ்தாதாக நமக்கு வருகிறார்கள். எனவே என்னிடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க வந்து 23 உஸ்தாதாக இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்து 6வது ஒரு ஆதாரம் பாருங்க, கால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீமா ரவாஹு அலை இர்பாத் இப்னு சாரியா அன்ஹு, இர்பாத் இப்னு சாரியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, அலைக்கும் பி சுன்னதி என்னோட சுன்னத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள், ஒரு சுன்னத்தில் குலஃபா ராஷிதீன் அல் மஹதியின் நேரொழி பெற்ற சங்கையான குலஃபாக்களுடைய சுன்னத்தை நீங்கள் பற்றிப்பிடுங்கள், மிம்பாதி எனக்கு பின்னாடி, தமசக்கு பிஹா அதை நீங்கள் பற்றிப்பிடித்து கொள்ளுங்கள், ஓ அப்து அலஹ பின் வாஜி அதை பற்களால் அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக நபி அவங்க சொல்கிறாங்க. எனவே சுன்னத்தை நாம் பற்றி பிடிப்பது, சுன்னத்தை நாம் பின்பற்றுவது இன்றையமது ஒன்று. எனவே தான் இங்கே சுன்னத்து குலஃபா ராஷிதீன் வந்திருக்குது. சஹாபாக்களுடைய ஒரு கவுளையும் நம்ம எடுத்துக்கணும். சில பேர் சொல்கிறாங்க ஏன் சஹாபாக்களை கவுள் எடுக்கணும், குரான் ஹதீஸ் வந்துச்சுன்னா முடிஞ்சில்ல, சஹாபாக்கள் வார்த்தை என்ன எடுத்துக்கிட்டு கிடக்கிறது. சில அறிவிலிகள் தஃப்சீர் இப்னு கசீர், தபரி, குர்துபி, இப்னு ஆஷுடைய தஹ்ரீர் தன்வீர், சையீத் குத்துப் அவருடைய தஃப்சீர் ஃபீதுல் அல் குர்ஆன், இது போன்ற பல தஃப்சீர்கள் இருக்குது இல்லைங்களா. இந்த தஃப்சீர்லாம் வந்து நம்ம வந்து விளக்கும் பொழுது குர்ஆன் ஹதீஸை பற்றி சொல்லிட்டு வரும்பொழுது சில தாபீன்கள் சொன்னாங்க, சஹாபாக்கள் சொன்னாங்கன்னு சொன்னால் இவங்க யார் சொல்கிறதுக்கு, இப்னு கசீர் என்ன இறை தூதரா என்பதாக கேலி பரிகாசமாக செஞ்சுருக்குறேன். அவங்களுக்கு நம்ம வலைதளங்களில் மறுப்பும் கொடுத்துருக்குறோம். இன்றைய வாலிபர் இடத்துல வந்து ஏதோ ஒரு ஹதீஸ் ரெண்டு ஹதீஸ் மரணம் செஞ்சுட்டா இஸ்லாமிய விழிப்புணர்வு கிடச்சிருச்சுன்னா தான் நபி என்பதை விளங்கி கொள்கிறாங்க. எல்லாம் மன்னிக்கணும், இது வந்து ஒரு வழிகளான இன்னும் மிகவும் அபாயகரமான ஒரு சிந்தனைன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த ஹதீஸ் அஹ்ரஜு அஹமது ஓ திருமதி ஓ சஹாஹு, இமாம் அஹமதும் இமாம் திருமதியும் இது சஹி என்று சொல்லியிருக்கிறார்கள். ரெண்டு கிதாபிலே வந்திருக்குது. அடுத்து 7வது தலீல் பாருங்க, ஒக்கத் தல்லல் இஜ்மாஉ ஐதன் அலா ஹுஜ்ஜியத்து சுன்னா நபவியா, சுன்னா நபவியா ஆதார் என்பதற்கு இஜ்மாவே இருக்கிறது, ஏகோபித்த கருத்து இருக்கிறது. கால ஷாஃபி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்ல சொல்கிறாங்க, வலா அலாமு மின ஸஹாபா வலா மின தாபியின் அஹதன் ஹுபிர் அன் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இல்லா கபில ஹபரஹு வந்தஹா இலைஹி வாசபத் தாலிக சுன்னதன், எந்த ஒரு சஹாபாக்களும் சஹாபாக்களுடைய மாணவர்களும் தாபியனிடமிருந்து நான் அறியவில்லை அல்லாவின் தூதரிடத்திலிருந்து ஒரு செய்தி அவரிடத்தில் வந்தது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டே தவிர அவர்கள் நான் பார்க்கல, கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வாங்க அந்த சுன்னத்தின் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறாங்க. இதுதான் நம்முடைய முன்னருடைய வழிமுறையும் இருந்தது. அடுத்து இன்ஷா அல்லா இஜ்மா சலஃப் சாலிஹ் அல் மஸ்தூர் சாலிஃப் அகீதா இஸ்லாமிய கொள்கையின் அடிப்படைகள் என்ற தலைப்பில் மசாதிர் தலக்கையில் நம்ம பார்த்துட்டு வரும்போது குரானை பார்த்தோம், சுன்னாவை பார்த்தோம், அடுத்து இஜ்மா இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இதில் இருக்கக்கூடிய உங்கள் சந்தேகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சந்தேகங்கள் வரும், அதை நீங்கள் குறித்து வைத்துக்கொண்டு குரூப்லேயும் கேட்கலாம், அதே போன்ற தனிப்பட்ட ரீதியிலையும் நம்ம ரிலேஷன் இன்பாக்ஸில் கேட்கலாம். இவருடைய கருத்துக்களை நான் வளமையை போன்று நான் சொல்வதை போன்று நீங்கள் அசைன்மெண்ட்டாக எழுதி எனக்கு அடுத்த வாரத்தில் அனுப்புங்க. அப்படி உங்களுக்கு அசைன்மெண்ட் எழுத முடியலையா ஒரு வாய்ஸ் நோட் போடுங்க, உஸ்தாத்
இந்த புத்தகத்தில் இந்த பக்கத்தில் இத்தனை பக்கம் நடத்துனீங்க, இதில் இந்த விஷயம் எனக்கு புரிஞ்சது அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது எனக்கு புரியும். ஏன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம நடத்தலை இல்லைங்களா. وفقني الله وإياك مما يرى الله. سوف نلتقي إن شاء الله المحاضرة القادمة جديدة. إلى اللقاء، مع السلامة. السلام عليكم ورحمة الله وبركاته.